நம்ம சேனல் பார்க்குற எல்லா குழந்தைகளுக்கும் வணக்கம். ஸோ நான் ஆர்ஜி ஜீவா. நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாள் வந்து ஒரு பேட் நியூஸோடு தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ மன்னார்குடியில் அரசு பள்ளியில் 10 மாணவர்களுக்கு, ஓகேங்களா, ஸோ மாணவர்கள் 10 பேருக்கு வந்து கொரோனா தொற்று வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. நான் தான் சொன்னேன், நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான், நான் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம்தான். ஏன்னா கோல்டு வந்து அதுக்கடுத்து செக் பண்ண பசங்களுக்குமே கொரோனா வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் குறையில, திரும்பவும் இந்தியா வந்து முன்னிலையில் தான் இருக்குது கொரோனா அப்படின்னு சொல்லியிருந்தோம். பக்கத்து ஸ்டேட்லேயுமே கொரோனா வந்து இருக்குது. மகாராஷ்டிரா கேரளாலலாம் 9000 பர் டே அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இது தமிழ்நாட்டிலையுமே வரக்கூடாது அப்படின்னா ஒன்று ஸ்கூலை மூடணும், அப்படின்லாம் மாஸ்க்கை போடணும். ஸோ ஸ்கூல்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக ஊரடங்கில் தான் தெரியும். அட் த சேம் டைம் பசங்க மாஸ்க் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு வராது நமக்கு வராது நமக்கு வராது இருக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், 10 பேர் ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது, ஃபேமிலி ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆக போகிறாங்க. என்ன தான் நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலினா அஃபெக்ட் ஆக போகிறது அந்த ஃபேமிலி தான். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக இருங்க. தேங்க்யூ.